வணக்கம். செவன் மின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குரிய பதில் சொல்ல போகிறேன். ரிங்கர் பாயிண்ட் எடுத்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும், அது ரெண்டு காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரிங்கர் ஐஸ் யூஸ் பண்ணி பேட்டரியிலேருந்து த்ரூ சப்ளை கொடுத்துருப்பாங்க. இது பொதுவான விஷயம், எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் ஆகும். அது பேசிக் மாடல்லேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். ரிங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறது யூசர் இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஐசி, இது லாஜிக் ஐசி இல்லை மல்டிமோட் ஐசின்னு சொல்லுவாங்க. மெயின் கான்செப்ட் சிபியூலேருந்து தான் எல்லா சிக்னலும் வரப்போது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்லுவோம் நம்ம. இதுலேருந்து வரக்கூடிய சிக்னலை வச்சு தான் நம்ம வந்து சிபி ஒளியாக யூஸ் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு, யூஸ் இன்டர்ஃபேஸ் ஒளியாக ரிங்கர் ஐசி இருந்தால் ரிங்கர் ஐசி மூலமாக ஆம்ப்ளிஃபை பண்ணி காயில் மூலமாக ரிங்கர் பாயிண்ட் போயிட்டு வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிங்கர் சவுண்ட், அதை பாட்டு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்ல வரேன். இயர் ஸ்பீக்கர் வேறு, ரிங்கர் வேறுன்னு சொல்லுவோம். ரிங்கர்ன்றது லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். பாட்டு சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, ரிங் டோன் மற்ற விஷயங்கள் கேட்குறது ரிங்கர்னு சொல்லுவோம் நம்ம. மற்றபடி பேசுகிற விஷயங்கள் கேட்குறது வந்து இயர் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். இப்போ இந்த விஷயம் எதுக்கு சொல்லுவோம்னா, இந்த மதர் போர்டிலேருந்து வரக்கூடிய லைனில் வந்து ஸ்டிப்பு கட்டானா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டேன். மதர் போர்டு எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்டிப் வழியாக ஃபாலோ பண்ண போது இந்த மதர் போர்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த போர்டில் அந்த படத்தை தான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு, கான்செப்ட் புரியதுக்காக தான் அந்த நோட்டில் வரைஞ்சி காட்டிட்டேன் உங்களுக்கு. அதாவது மதர் போர்டிலேருந்து வரக்கூடிய சிக்னலானது நம்ம எப்படின்னா ஐசியிலேருந்து தான் வேல்யூ எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு, அந்த அளவு வச்சு தான் ஒர்க் ஆக போகுது. அப்போ ரிங்கர் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா, ரிங்கர் பாயிண்ட் மட்டும் இல்லை, கீழேருந்து சிசி போர்டிலேருந்து நம்ம ரிங்கரோட லைன் எல்லாமே, ரிங்கர், சார்ஜிங், வைப்ரேட்டரு, மைக் இதெல்லாம் வரும். இந்த லைனோட சிக்னல் வந்து தான் காட்டியிருக்கேன் அப்போ நான். அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிங்கர் ஐசிக்குள்ளே போகிற மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து மெயின் ஐசி யூஸ் அண்ட் பேஸுக்கு போய் சிபி வழியாக ஃப்ளாஷ் மெமரிக்கு வச்சிடும். அப்போ இந்த ஸ்டிப் வழியாக தான் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஸ்டிப்பில் எத்தனை பின் இருந்தாலுமே அந்த பின்னுக்குரிய கனெக்ஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வரேன் நான். அந்த பின்னுக்குரிய எல்லா மாடலும் கண்டுபிடிக்க கஷ்டம், ஆனால் ஒரு சில செக்ஷனுக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது பேசிக்காக வந்து ரிங்கர் கான்செப்டில் ஈஸியாக நல்லா புரிய வைக்க முடியும். எப்படின்னா இப்போ சார்ஜிங் போர்டு, சிசி போர்டு, இது இந்த போர்டு வழியாக தான் நம்ம வந்து சிக்னல் வரப்போகுது. அப்போ கீழே இருக்கிற போர்டில் வைப்ரேட்டரு, சார்ஜிங் லைனு, ரிங்கர் பாயிண்ட்டு இதெல்லாம் கனெக்ட், மைக் எல்லாமே கனெக்ட் ஆக போகுது. இது சார்ஜிங் பின்னு, இது ரிங்கர் டிப், ரெண்டு பாயிண்ட்டு. இது ரெண்டு பாயிண்ட் கட் ஆனால் தான் என்ன ஆகும்னு கேள்வி கேட்டேன். இந்த கனெக்ஷன் வந்து அந்த கனெக்டில் வழியாக வந்து நம்ம ஸ்டிப் கனெக்ட் ஆகி தான் வரப்போகுதுன்னு சொல்ல வரேன். அப்போ ஸ்டிப் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்த வந்து நம்ம காட்டுற பாருங்கள். ஸ்டிப் கனெக்டர் பாயிண்ட், இப்போ ஸ்டிப் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகும். அப்போ இந்த ஸ்டிப்பு கிழிஞ்சு போனால் நம்ம எப்படி அதை சரி பண்ணணும் தான் என்னோடய கேள்வியாக இருந்தது. அப்போ ஸ்டிப்போட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கால் எல்லாத்தையும் மனப்பணம் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னேன். சர்க்கியூட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டேன். சேம் போர்டு இருந்தால் இல்லாமல் இருக்கும்போது எப்படி பண்ணுறது, ஒரு போர்டு ஃபால்ட்டானால் சேம் அதேமாரி போர்டோ இல்லை சர்க்கியூட்டோ லைனோ தெரிஞ்சால் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் ஈஸியான ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லப்போ. இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா ஃபால்ட்டுக்குமே சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஏதாவது ஸ்பேர் யூஸ் பண்ணிப்பாங்க, ரிங்கரை பொறுத்தவரை காயில் யூஸ் பண்ணியிருப்பான்னு சொன்னேன். அந்த காயில் லைன் எப்படி வருமா பாருங்கள். சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிசி போர்டிலேருந்து கனெக்ட் ஆகி வரும்போது ரெண்டு காயில் யூஸ் பண்ணி சார்ஜ் அந்த கனெக்டருக்கு போயிட்டு, கனெக்டர் வழியாக ஸ்டிப்பு கனெக்ட் ஆகி ஸ்டிப்லேருந்து அடுத்த நெக்ஸ்ட் மதர் போர்டு கனெக்டருக்கு போயிட்டு, அப்புறம் காயில் மூலமாக ரிங்கர் ஐசி இருந்தால் ஐசிக்கு, அதுக்கப்புறம் யூஎஸ்என்டபிள்சி ஐசிக்கு போயிட்டு சிபி வழியாக கனெக்ட் ஆகி செக்ஷன் வேலை செய்யும் சொல்ல வரும். அப்போ இது வந்து பொதுவாக எல்லா போர்டிலையும் காமனாக பார்க்குற விஷயம்தான். இதை சாதா மாடலில் எல்லா மாடலுக்கும் சொல்ல வரேன். இது எப்படின்னா எல்லா ரெண்டுக்குமே சேம் வேல்யூ இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரே வேல்யூ இருக்கக்கூடிய லைன் எப்படி வரும்னா ஐசியிலேருந்து தான் அந்த வேல்யூ வரப்போகுது. அப்போ ஸ்டிப்பு கட் ஆனாலும் ரிங்கர் பாயிண்ட்டோட சேம் வேல்யூ, ஒரே ஜோடியாக, ஒரே கலரில், ஒரே சைஸில், பக்கத்தில் பக்கத்தில் இருக்க பொருளை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் பாருங்கள், ஜோடியாக ரெண்டு கலரில் அதை ஸ்பேர் இருக்கும்னு சொல்ல வரேன். அந்த பொருளோட வேல்யூ செக் பண்ணாலும் அந்த வேல்யூ இன்னும் சேமாக இருக்கும்னு சொல்ல வரேன். இப்போ ஸ்டிப்பு கிழிஞ்சு போயிருந்தாலும் அந்த வேல்யூ ஃபாலோ பண்ணி ரிங்கரோட வேல்யூ சேம் வேல்யூ தான் கண்டிப்பாக எல்லா மாடலுக்கும் இருக்கும். அது ஓல்டு மாடலாகவும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அடுத்து ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் இந்த பேசிக் மாற்றவே முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபால்ட் பார்க்குற மெத்தட் இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்போ அந்த வேல்யூ ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்ற கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொல்லுவேன். அப்போ ஐசிக்கில் என்ன ஸ்பேரை வச்சு கிரவுண்ட் மணி வச்சுருக்காங்களோ அதோட வேல்யூ வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி வேல்யூ கான்செப்ட் வச்சு எல்லா ஃபால்ட்டையும் சரி பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது மற்ற விஷயங்கள் வந்து நம்ம இந்த கிளாஸாக எடுக்கிற மாதிரி இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதை கிளாஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் அதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.